வணக்கம் அன்பான மாணவர்களே, நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிற விஷயம் தரம் 11 வகுப்பு மாணவர்களுக்காக தமிழ்மொழியும் இலக்கியமும் பாடத்தில் திருக்குறள் பேதமை என்கின்ற பாட அலகிலே இருந்து கட்டமைப்பு வினாக்களுக்கு வந்து எப்படி விடையளிக்கலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கட்டமைப்பு வினாக்கள் சார்ந்து ஒவ்வொரு பாடப்பகுதிகளிலும் இருந்து வினாக்கள் வரும். அதில் பேதமை அதிகாரத்தில் நாங்கள் படிச்சிருக்கிற 10 குறள்களுக்கில் இருந்து எப்படியான வினாக்களுக்கு எந்தெந்த வினாக்களுக்கு எந்தெந்த குறள்களை வந்து நாங்கள் உதாரணமாக போட்டு எழுத வேண்டும் என்கின்ற தன்மையிலே வந்து சில குழப்பங்கள் இருக்கும். இப்போ உதாரணமாக நாங்கள் 10 குறளை படித்தோம் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக நாங்கள் 10 குறள்களை படிக்கிறோம், ஆனால் 10 குறளும் ஒரு கேள்விக்கு விடையாக வராது. அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட குறள்கள் ஒவ்வொரு வினாக்களுக்குரிய விடையாக அமையப்பெறும். அந்த கட்டமைப்பு பற்றி தான் இந்த காணொலியை நாங்கள் பார்த்து விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். முதலாவது பாருங்க, பேதமை என்பதன் வரைவிலக்கணம். இப்படி ஒரு வினா இடம்பெறும். அப்போ பேதமை என்றால் என்ன, அல்லது பேதமை என்பதன் வரைவிலக்கணம் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், அதற்கு விடையாக வர வேண்டியவை முதலாவது குறள், இரண்டாவது குறள். சரியாக விளங்கிக் கொள்ளுங்க. பேதமை என்பது ஒன்று யாதனில் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். பேதமையில் எல்லாம் பேதமை, காதன்மை கையில்ல தன்கண் செயல். இந்த இரண்டு குறள்களையும் நாங்கள் பேதமையினுடைய வரைவிலக்கணம் என்று வினா கேட்டால் விடையாக கொடுக்க வேண்டும். அடுத்தது பேரையரின் தொழில்கள். இப்படி ஒரு வினா கேட்டால் இதற்கு விடையாக வரக்கூடியது மூன்றாவது குறள், நாணாமை நாடாமை நேரின்மை யாதொன்றும் பேணாமை பேரை தொழில். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேதையரின் செயல்கள் அல்லது பேதையரின் இயல்புகள் என்று சொல்லி ஒரு வினா கேட்டால் குறள் 4 அதே போல் 5. இந்த இரண்டு குறள்களும் அதற்கு விடையாக வரும். இதில் ஒரு விஷயம், பேதையரனுடைய இயல்புகள் என்று சொல்லி கேட்டால் மூன்றாவது குறளையும் அதற்கு உதாரணமாக நாங்கள் கொடுக்கலாம், அதிலே வந்து தவறு இருக்காது. அப்போ பேதையரின் செயல்கள் அல்லது இயல்புகள் என்று கேட்டால் 4 அல்லது 4 அதோடு 5வது குறள்கள் அதற்கு விடையாக வரும். ஓதி உணர்ந்தும் பிறருக் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையரில் ஒருமை செயலாற்றும் பேதை எடுமையும் தான்பு கலந்தும் அலறு. அப்போ இந்த குறள்களை வந்து நீங்கள் விளக்கத்தை எழுதி உதாரணமாக இந்த குறள்களை இட்டு விடையை வந்து முழுமைப்படுத்த வேண்டும். பேதையரனுடைய செயல்களினால் ஏற்படும் விளைவுகள் என்று சொன்னால் 6வது 7வது 8வது இந்த 3 குறள்கள் அதற்கு விடையாக அமையப்பெறும் பிள்ளைகள். பொய்ப்படும் ஒன்றை புனைபூடும் கையறியா பேதை வினை மேற்கொளின் ஏதிலாறாறு தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை மையலொருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடமைப்பெறின். இந்த 3 குறள்கள் பேதையரின் செயலினால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்பதற்கு வந்து நாங்கள் இதனுடைய கருத்துக்களை எழுதி குறள்களை உதாரணப்படுத்தி நாங்கள் அந்த விடையை பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்தது பாருங்க, பேதையரின் இழிவு. இதற்கு வந்து 9வது 10வது குறள்கள் அமையப்பெறும். பெரிதியினிது பேதையர் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவது ஒன்றியல். அதாவது பேதையரோடு கொள்ளுகின்ற நட்பானது மிகவும் இனிமையானது, ஏனென்றால் அது பிரியும் பொழுது துன்பத்தை தருவது இல்லை. பேரேரனுடைய இழிவு இங்கு அழகாக எடுத்துரைக்கப்படுகிறது. அடுத்தது கலாக்கால் பள்ளிகள் வயிற்றால் சான்றோர் குலாகத்து பேரை புகழ். சான்றோர் நிறைந்திருக்கின்ற சபையிலே ஒரு பேரை புகும் செயலானது தூய்மையில்லாத ஒன்றை மிதித்து கழுவாத அந்த காலை படுக்கையில் வைப்பதை போன்றது. இதிலும் பேரேனுடைய இழிவு நிலை இங்கு கூறப்படுகிறது. ஆக இந்த இரண்டு குறள்கள் பேரையரின் இழிவாக நாங்கள் பார்க்க முடியும். இது தவிர பொதுவாகவே பேதமை அதிகாரத்தில் உவமையினை சார்ந்த வெளிப்பாடு என்று ஒரு வினா கேட்கலாம். 8வது அதே போல் 10வது குறள்கள் உவமையினை வெளிப்படுகின்ற குறள்கள். மையலொருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடமைப்பெறின். அதாவது பேதையினுடைய கையிலே ஒரு செல்வம் கிடைக்கப்பெறும் நிலையானது பித்து பிடித்த ஒருவன் மது உண்டு மயங்கியதைப் போன்று காணப்படும் என்று அதனை வந்து பார்க்கலாம். அடுத்தது கலாக்கால் பள்ளியில் வைத்தால் சான்றோர் குலாகத்து பேரை புகழ். சான்றோர் கூடியிருக்கின்ற சபையிலே ஒரு பேரை புகும் செயலானது அந்த சபையினுடைய சிறப்பினை இல்லாமல் செய்துவிடும். அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், தூய்மையில்லாத ஒன்றை மிதித்து கழுவாத அந்த காலை தூய்மையான எங்களுடைய படுக்கையிலே கொண்டு போய் வைப்பதை போன்றது. படுக்கை என்பது ஒரு புனிதமான ஒரு தூய்மையான இடம். அந்த தூய்மை வந்து சிறப்பிழந்து போய்விடும். அதை போல பேதையினுடைய செயல் இருக்கும். உவமேனியினுடைய வெளிப்பாடு. அப்போ இப்படியான ஒரு அமைப்பில் வந்த பிள்ளைகள் நீங்கள் இந்த பேதமை அதிகாரத்தினுடைய
கட்டமைப்பு வினாக்களை வந்து அணுக வேண்டும். அப்போ ஒரு ஒரு வினாக்கள் எப்படி கேட்டால், அந்த வினாக்களுக்குரிய ஒவ்வொரு வினாக்களும் அந்த வினாக்களுக்குரிய விடைகள் வந்து எந்தெந்த குரல்களிலே அமையப்பெறும் என்பதை சரியாக நீங்கள் இனங்கண்டு வைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த பகுதியை வந்து நீங்கள் சரியாக விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த காணொளியிலே மற்றொரு பாடப்பகுதி சார்ந்து எவ்வாறு கட்டமைப்பு வினாக்கள் இடம்பெறும், அதற்கு விடைகளை வந்து எப்படி எழுதலாம் என்பதை வந்து நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்று சொன்னால், எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்கோ. நாங்கள் போடுகின்ற காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து உங்களுடைய கற்றலுக்கு உதவியாக அமையப்பெறும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.